படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஏன்னா படத்தில் என்ன தேவையோ அதை சொல்லியிருக்காங்க ப்ரோ. தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து செம்ம காமெடி ப்ரோ, கிரிஞ்சாவே இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. கொடுக்க மாட்டேன், செம்மையாக இருக்குது படம், நல்லா இருக்குது. ரெண்டு மணி நேரம் படம், ஒரு மணி நேரத்தில் முடிகிற மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லோரும் போய் பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். சார் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் ஓகே சார் இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க சார். லால் சார் முக்கியமாக நல்லா நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் சார் பக்காவாக நடிச்சிருக்காங்க. மூணு பேர் ஹீரோ, மூணு பேரும் அவங்க ரோலை சூப்பராக பண்ணிக்காங்க சார். இதில் எந்த குறையும் அவங்கவுங்க பேஷனை தேடி போகணும், எல்லாருமே நார்மலான ஒரு லைஃப்பில் போகக்கூடாதுன்றது தான் கான்செப்டே. அந்த வெறும் சிங்கப்பூர் சலூன் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கெரியரை அதில் காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கம்யூனிட்டியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது படம். ரொம்ப விறுவிறுப்பானலாம் சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல லேக் ஆகுறாங்க. மற்றபடி படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் தான் இப்போ சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒன்று பார்க்காம தான் இருக்காங்க. ஏன்னா என் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரையும் எல்லா எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ப்ரோ. 10 out of 10 நாங்கள் கொடுப்போம் இந்த படத்துக்கு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் இந்த மாதிரி படம் நிறையா பண்ணணும் ப்ரோ. எல்கேஜிக்கு அப்புறம் இந்த படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக. சார் படத்தோட படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. லால் சார் என்ன நடிச்சிருக்காரு, எனக்கு லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்யராஜ் சார் கேரக்டரும் ரொம்ப பிடிச்சது. எப்பவும் போல் ஹீரோ எப்பவும் போல் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் வர்ற ஒவ்வொரு சீன்ஸும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட் செகண்ட் ஹாஃப், ஃபுல்லாகவே எமோஷ்னலாகவே இருக்கும். ஆக்சுவலாக இது படம் வந்து பேஸ்டான் வந்து ஒருத்தன் வந்து அவன் ப்ரொஃபஷனலை வந்து ரொம்ப பேஷனாக லவ் பண்ணியிருக்கான். யாருமே வந்து அவனை நம்பலைனாலும் அவன் வந்து அவன் ப்ரொஃபஷனலாக ரொம்ப நம்பியிருக்கான். அதை பேஸ் பண்ணி தான் அதில் அவன் முன்னேறி வரான். ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை சார். அதான் அவர் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிப்ரெஸராக இருக்கிறவங்க பண்ணுற ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு தானே வந்தார், அதுவே நேச்சுரலாகவே வருது, சூப்பராக இருக்குது. ரோபசங்கர் வந்து ஒரு ஸ்டைலில் பேசுவார், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் ஆக்டிங் வந்து அதான் வேகமாக பண்ணுவார்ல, அவர் கொடுத்த கேரக்டர் பக்கவாக சூப்பராக இருக்குது. அவர் டிஃப்ரெண்ட்டு ஒரு மாதிரி கஞ்சத்தனமாக பண்ணுவார், அது நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சத்யராஜ் ரோபசங்கர் காமெடி தான் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே இருக்கும். அந்த காமெடி போய் எல்லாருமே சிரிப்பாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கேரண்டியாக சொல்லலாம், டவுட்டே வேணாம். என்ன ப்ரோ, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, தைரியமாக வந்து பார்க்கலாம், தேவையில்லாத சீன்லாம் இல்லை. என்ன ப்ரோ, லேகே இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப்லாம் லேகே இல்லை, தைரியமாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, 10 out of 10 எமோஷனல் சூப்பராக ப்ரோ. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை ப்ரோ, எல்லாமே ரியலாக இருக்குது, நடக்கிறது தான் ப்ரோ அவங்க காமிச்சிருக்காங்க ப்ரோ. வில்லனே தேவையில்லை ப்ரோ இதில். ஏன்னா சுற்றி இருக்கிற சொசைட்டி தான் அவங்க வில்லன். அவங்க ஃபேமிலியே அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து அவர் பேஷன், அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் பெரியால வந்திருக்காரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சத்யராஜ் காமெடிலாம் வேறு லெவலில் இருக்குது. சத்யராஜ் கேரக்டரே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஆல் வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள கேமியோ ரோல் பொறுத்த வரைக்கும் அரவிந்த் சாமிக்கு தான் ஹைலைட்டான ரோலு. அவர் ஒரு 2 minutes தான் வருவார். அந்த ரோ அந்த அந்த ஒரு சின்ன சீன் வேறு லெவலில் இருக்கும், அதான் படத்தில் சேஞ்சே கொடுக்கும். ஸோ மற்றபடி ஜீவா இவர் லோகேஷ் கனகராஜ் தான் வருது, ஒரு சின்ன நார்மல் சப்போர்ட்டிங் சீன் தான். அரவிந்த் சாமியோட சீன் தான் வேறு லெவலில் இருக்கும், எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். எமோஷ்னல்லாம் நல்லா தான் இருக்குது, கனெக்ட் ஆகும். படத்தோட ஹைலைட்டு இந்த படத்தை வந்து ஆஸ்திரேலியஸ்க்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ முடித்திருத்தும் கலைஞருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அது அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொண்டு போயிருக்கலாமா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியனு. சார் கோகுலோட மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலாக ரௌத்ரோ மூவி அந்த சுமார் விஜய் சேதுபதி அவரோட மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரோட மூவியில் இந்த மூவி கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். அவரோட மூவியில் இந்த மூவி கொஞ்சம் ஆவரேஜ் தான். கேமியோ ரோல் அரவிந்த் சுவாமி கேமியோ பயங்கரமாக இருக்குது சார். அவரோட கேமியோ மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த மூவி மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மோட்டிவேஷனல் மூவி தான். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நோக்கி. லோகேஷோட கேமியோ தேவையில்லை தான் சார். ரோபசங்கர் ரோபசங்கர் எனக்கு பிடிக்கல சார். நிஜமாக ரோபசங்கர் ரொம்ப ரோபசங்கர் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் புதுசாக ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் செட் ஆகல. சத்யராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். அதான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவர் வர்ற ஒவ்வொரு டைலாக்குமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அதை கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. அவருக்கு ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்குது சார். கண்டிப்பாக வந்து சத்யராஜ் சொல்கிற சார் சொல்கிற ஒவ்வொரு டைலாகும் ஒரு மீமாக கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது அவர் சொல்ல. ரால் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், அவங்களுக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் நல்ல காமெடி சூப்பராக ஒரு எல்லா காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 minutes எனக்கு லேசாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது, அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் அதை காம்போ பண்ணுறதுக்காண்டி லாஸ்ட்டு சூப்பராக முடிச்சிருக்காங்க சார். லால் அவரு அது சொல்லவே தவிர அவர் நேச்சுரலாக வரும் அவருக்கு.
இது வந்து ஒரு சீனியர் அவர் தான் மெயின் ரோல் மாதிரி மேஜர் அவர் தான் அவர் வச்சு தான் மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி அதனால் அவர் சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது நல்லா ஒரு கலை எப்படி இருக்கும் முடிவெட்டுறது அந்த ஸ்டைல் பண்ணுறதுலாம் சிசர் வச்சு பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்குது அவருக்கு அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு எங்கேயுமே லாகாவது எங்கேயுமே லாகாவது நாலு பேர் ஜீவா சொல்லுமா ஜீவா சார் லோகேஷ் கண்ணா சூப்பரான ஒரு ட்ராக் போட்டு ட்விட்டர் ட்ராக் போடுறவரெலாம் வருவார் அப்புறம் வந்து அரவிந்த் சாமி வந்திருக்காரு சிஎம் ஸ்டாலின் வந்திருக்காரு படத்தில் சூப்பராக இருக்குது அவர்லாம் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சைன்லாம் போடுற மாதிரி மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார் எந்த இதாக முக சுழிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை சூப்பராக கண்டிப்பாக தாராளமாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் அந்த படத்தை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆனால் அவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே குட்டி குட்டி சீன்னாலுமே கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ரோல் இந்த படத்தில் அவ்வளோதான் கொடுக்க முடியும் கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்குது சார் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது சாங்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது எமோஷனல் இதில் மற்ற எல்லா இதுலேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் ஃபைவ் ஐ வில் கிவ் ஃபோர்